மட்டனுக்கும் சிக்கனுக்கு ஃபேமஸ் ஜாம் பஜார்னா அந்த ஜாம் பஜாரில் ஃபேமஸ் இந்த மாஷால்லா மட்டன் சிக்கன் ஸ்டால் தான். நம்ம எங்கேருந்து கறி வாங்கிட்டு போனாலும் வீட்டுக்கு போனதும் பல குறை சொல்கிறாங்க. இந்த குறைலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு நான் வந்திருக்க இடம் தான். எப்போவுமே ஒரு கறி கடைக்கு போனால் கறி நல்லா இருக்குன்னு தான் பார்க்குறோமே தவிர அந்த கடை எப்படி இருக்குன்றதை பார்க்குறது இல்லை. ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கடையை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. பாய் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கார். இந்த கடையை வந்து 4 வருஷமாக நடத்திட்டு இருக்காரு. ஆனால் இது வரைக்கும் ஒரு நாள் கூட இந்த கடையை வந்து அவர் க்ளீன் பண்ணாமல் இருந்தது கிடையாது. நல்லா இருந்தால் பொருளை தான் மட்டும் தான் கொடுப்பாரு, நல்லா இல்லைன்னா அது இல்லை வேணாங்கன்னு விடுவார், தீர்த்து சொல்லிடுவார். அது ரெஸ்பான்ஸ் அந்த வீட்டில் நல்லா தான் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க இதே மாதிரி இங்கேயே வாங்கிட்டு வாங்க, நீங்கள் முதல்ல வாங்கல வேண்டாம். இங்கே வந்தால் ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டு, நல்லா சார் வந்து பொறுமையாக நம்ம கேட்குறத கொடுக்குறாரு. ஒரே ரேட் இருக்காது நம்ம கடையில் எப்பவுமே வந்து மாறிக்கினே இருக்கும். சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் எதுவுமே இருக்கட்டும், இது எங்கள் அப்பா தொழில் கற்றுக்கினதுனால அதே தொழிலுக்கு வந்தாச்சு. மக்களுக்காக நம்ம கடைக்கு வர்றதுனால என்னன்னா ஒரு பெரிய பியூட்டின்னா இருக்கிறதுலேயே வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி தருவேன். சிக்கன்லேயே இருக்கட்டும் மட்டன்லேயே இருக்கட்டும் டெய்லி மார்க்கெட்டிங் ரேட்டு தான். ரேட் வந்து அன்றாடம் வந்து மாறிக்கினே இருக்கும், ஒரே ரேட் இல்லை நம்ம கடையில். ஸோ 800னா 840 ஆகலாம், இல்லை 760 ஆகலாம், 780 ஆகலாம். சிக்கனும் அப்படி தான், 220, 240, 260, 280 அந்த மாதிரி ரேட் மாறிக்கினே இருக்கும். நம்மக்கிட்ட வந்து தோல் உரிச்சி கோழி தான். மட்டன் அப்படி போட்டாலும் 100 ஆட்டில் 10 ஆடு செலக்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி மட்டன் செலக்ட் பண்ணி தான் அறுத்து எடுத்துன்னு வருவோம் சார். அது சின்ன வயசுலேருந்து ஒரு இது ஹாபிட், எப்போவுமே நீட்டாக இருப்பேன், நீட்டாக இருக்கும். ஆமாம், கடை வந்து இல்லை எல்லாமே இந்த கடையை வாஷ் பண்ணுறதே வந்து டெய்லி வாஷ் பண்ணிக்கினே இருப்போம். மாஷால்லா மட்டன் ஸ்டால் கறி நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், ரேட்டும் கரெக்டாக இருக்கும், தரமாக இருக்குது. அதனால 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும் இவெல்லாம் பிறக்கவே நல்லா இருக்குது, கறி நல்லா இருக்குது. முதல்ல வந்து 2-3 கடை ட்ரை பண்ணியிருக்கேன், அதில் இல்லை இவர்கிட்ட கொஞ்சம் நல்லா இருந்தது குவாலிட்டி, அதனால் இங்கே இருந்து அதுலேருந்து இதில் வாங்குறேன். மட்டன் நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கறி நல்லா இருக்குது, நல்லா டேஸ்ட்டு. நியரிங் ஒரு 25 இயர்ஸ் தனி குவாலிட்டியை கடையில் வச்சுருக்கிறாரு. எந்தெந்த கஸ்டமருக்கு என்னென்ன கொடுக்கணும் அவருக்கு தெரியும். அது கிளீன்னஸ் குவாலிட்டி இருக்கும், மீன்ஸ் கரெக்டாக இருக்கும் பொருள். என்ன வாங்கினாலும் ரேட் மார்க்கெட்டில் இருக்கும் அதுதான் தர முடியும். இங்கே அதோட கம்மி கொடுத்தாலும் இது பண்ண முடியாது, சர்வைவ் பண்ண முடியாது, ஜாஸ்தி வச்சாலும் சர்வைவ் பண்ண முடியாது. அவர் வந்து ரொம்ப காம், ரொம்ப காம், கைண்ட்னஸ் மெயின் மெயின் ஃபேஸ் வேல்யூ. அவர் குவாலிட்டி எப்படி இருந்தாலும் மெயின் ஃபேஸ் வேல்யூ தான் அவருக்கு. அந்த ஃபேஸ் வேல்யூவில் தான் அப்படியே மேக்னெட் மாதிரி அவருக்கு அட்ராக்ஷன். எல்லாரும் எங்கள் வீட்டுக்காரர் வேறு எங்கே வாங்கினாலும் சாப்பிட மாட்டோம், இவன் கிட்டே கேட்டு இவன் சாப்பிட மாட்டான். நல்லா இல்லை, நான் ஒரு மாதிரி நீச்சி ஸ்மெல் வரும் வேறு இடத்துல வாங்கினா. க்ளீன மெயின் அதுதான் எனக்கு, அவர்கிட்டே சொல்லும் அதுதான் எனக்கு பிடிச்சதே. ரொம்ப சுத்தம், மட்டன் கொடுத்தா நம்ம கழுவி அப்படியே குக்கரில் போட்டுடலாம். இதில் டைஸ்லாம் பாருங்களா, இந்த கடையை ஃபுல் வாஷ் ஆகும் டெய்லி முடித்ததுக்கப்புறம் எல்லாமே டெய்லி வாஷ் ஆகும், A to Z வாஷ் ஆகும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு மட்டனும் 200 ரூபாய்க்கு சிக்கனும் வந்து பாய் கொடுத்துட்ருக்காரு. இதுக்கு மேலே கடல்லையே இல்லையா அப்படின்ற சொல்கிற அளவுக்கு வந்து பாய் வந்து கரெக்டான ரேட்டில் கொடுத்துட்ருக்காருன்னு மக்கள் வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் நீங்கள் வந்து ஜாம் பஜார் பக்கத்தில் இருந்தாலோ இல்லைனா வந்து கரெக்டான ரேட்டில் கரெக்டான கறி வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஸோ நீங்கள் வந்து மாஷால்லா மட்டன் சிக்கன் ஸ்டாலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு மஸ்ட் ட்ரையாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கடையில் வந்து கறியை வாங்கிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ நீங்களும் அந்த கடையை பற்றி எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதேமாரி ஒரு விலாகோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நான்வெஜ் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த கடையை வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் டேக் கேர்.